அக்டோபர் மாதம் 15 தேதி தாயாம் திருவை தூய அவிலா தெரசா என்கின்ற இந்த புனிதரினுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. தெரசா குழந்தையாக இருக்கும்போது புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை பெற்றோர் வாசிக்க சொல்லி கேட்டார். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரசாவின் உள்ளத்தில் தானும் ஒரு மறைசாட்சியாக உயிர் துறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தது. தெரசாவிற்கு 7 நடந்து கொண்டிருந்த போது அவர் தன்னுடைய சகோதரனோடு சேர்ந்து மூர் இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார். அதுவும் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் இரவோடு இரவாக புறப்பட்டார். ஆனால் தெரசாவின் மாமா ஓரிடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது தற்செயலாக இவரை பார்க்க அவர் தெரசாவையும் அவருடைய சகோதரரையும் அங்கிருந்து இழுத்து கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தார். இதனால் தெரசாவின் மறைசாட்சியாக உயிர் துறக்க வேண்டும் என்ற கனவு தகர்ந்தது. ஆனாலும் அவர் வீட்டு தோட்டத்திலே ஒரு குடிசையை கட்டி அதில் ஒரு துறவியை போன்று வாழ்ந்து வந்தார். இத்தகைய ஒரு நல்ல வாழ்வு வாழ்ந்த அவிலா தெரசாவினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். தெரசா 1515 ஆண்டு மார்ச் மாதம் 28 நாள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள அவிலா என்னும் ஊரில் பிறந்தார். பின்னாளில் இவர் அவிலா தெரசா என அழைக்கப்பட காரணம் அவர் பிறந்த ஊர்தான். தெரசாவின் தந்தை ஆலன்சோ, தாய் பீட்ரிஸ் என்பவர் ஆவார். தெரசாவின் பெற்றோர்கள் இவரை சிறு வயதிலேயே பக்தி நிறைந்தவராக வளர்த்து வந்தார்கள். இவருடைய பெற்றோர் இவருக்கு கற்றுக் கொடுத்த புனிதர்களின் வாழ்க்கை வரலாறும் ஆன்மீக போதனையும் இவர் பக்தியுள்ள பிள்ளையாக வளர்வதற்கு பேருதவியாக இருந்தது. இந்த நேரத்தில் இவர் மூர் இனத்தவருக்கு நற்செய்தி அறிவித்து மறைசாட்சியாக உயிர் துறக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டார். ஆனால் அது இயலாமல் போகவே வீட்டு தோட்டத்தில் குடிசை ஒன்று கட்டி அதில் துறவியை போன்று வாழ்ந்து வந்தார். இந்த நேரத்தில் தான் இவருடைய தாயார் இறந்து போனார். தாயாரின் இறப்புக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போனது. ஆம், இவர் எந்த அளவுக்கு கடவுளிடம் நெருக்கமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு இவர் கடவுளை விட்டு வெகு தொலைவிலே போனார். உலக போக்கிலான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். இயல்பிலேயே பேரழகியாக விளங்கிய தெரசா இந்த உலகம் தருகின்ற இன்பத்திற்குள் தன்னையே மூழ்கடித்துக் கொண்டார். இந்த சமயத்தில் தான் இவர் தூய எரோனிமுஸின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க நேர்ந்தது. அவருடைய வாழ்க்கை வரலாறு இவருடைய வாழ்வை தொட்டது. அதனால் அவர் மனம் மாறி கார்மேல் மடத்தில் துறவியாக சேர்ந்தார். கார்மேல் மடத்தில் துறவியாக சேர்ந்த பிறகு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது. நிறைய நேரத்தை இவர் ஜபத்திலும் தவத்திலும் தனிமையிலும் செலவழித்தார். அப்போதெல்லாம் இவர் நிறைய காட்சிகளை கண்டார். ஒருமுறை இவருடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவது போன்றும் காட்சி கண்டார். இப்படியாக தெரசா இறை அன்பில் நாளும் வளர்ந்தார். இவருடைய வாழ்க்கை முறையை பார்த்த மேலிடம் இவருக்கு சபை தலைவி பொறுப்பு கொடுத்தது. இதனை அவர் இறை திருவுளம் என ஏற்றுக்கொண்டு சபையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். இவர் சபை தலைவியாக உயர்ந்த பிறகு துறவியரின் ஆன்மீக வாழ்விலும் ஜப வாழ்விலும் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக இவர் துறவிகள் நீண்ட நேரம் ஜபத்திலும் தனிமையிலும் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க கேட்டுக்கொண்டார். 1552 ஆண்டு அருட்தந்தை பீட்டர் அல்காந்திரா என்பவரின் துணையோடு பெண்களுக்கான சபையையும் இவர் தோற்றுவித்தார். இந்த சபையிலே இருந்தோர் பேர்ஃபூட்டட் காலணி அணியாமலேயே துறவர வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அதேபோன்று ரூபியோ தே ரவன்னா என்ற அருட்தந்தையின் உதவியோடு ஆண்களுக்கான சபையையும் இவர் தோற்றுவித்தார். இவ்வாறு தெரசா மிக குறுகிய காலத்திலேயே பெண்களுக்கு என்று 17 மடங்களும் ஆண்களுக்கு என்று 15 மடங்களையும் உருவாக்கினார். தெரசா எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் சிலுவை அருளப்பர் ஆன்மீக ஆலோசகராக இருந்து மிகவும் உறுதுணையாக இருந்தார். தெரசாவிற்கு அவருடைய சபையிலிருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தன. அவற்றையெல்லாம் அவர் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். தெரசா இத்தகைய சீர்திருத்த பணிகளுக்கு மத்தியில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் எழுதிய தி வே ஆஃப் பெர்ஃபெக்ஷன், தி ஆட்டோபயோகிராபி,
இன்டீரியர் காஸ்டில் போன்ற புத்தகங்கள் இன்றளவும் வாசிக்கப்பட்டு தியானிக்கப்படுகின்றன. இப்படி ஒரு சமய சீர்திருத்தவாதியாக ஆன்மீகவாதியாக விளங்கிய தெரசா 1582 இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார். இவருக்கு 1622 திருத்தந்தை 15 கிரகோரி அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1970 திருத்தந்தை 6 பவுலால் இவருக்கு மறை வல்லுநர் பட்டம் கொடுக்கப்பட்டது. விமர்சனங்களை துணிவோடு எதிர்கொள்ளல். அவிலா தெரசா துணிச்சல் மிக்க ஒரு பெண்மணியாக இருந்து கார்மேல் சபையில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அப்போது அவருக்கு நிறைய எதிர்ப்புகள், அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்தன. அவற்றையெல்லாம் அவர் துணிவோடு மன உறுதியோடு எதிர்கொண்டார். அவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நம்மிடத்தில் அவரிடமிருந்த துணிச்சல் விமர்சனங்களை கண்டு அஞ்சாத நிலை இருக்கின்றதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். அவிலா தெரசா தன்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களை எல்லாம் பொறுமையோடு ஏற்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருமுறை அவர் துறவர மடங்களை நிறுவுவதற்காக குதிரையில் பக்கத்து ஊர்களுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது குதிரை இடறிவிழ அதன் மேல் இருந்த அவிலா தெரசா கீழே விழுந்தார். இதனால் அவருடைய உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது. அப்போது அவர் இயேசுவை பார்த்து, இயேசுவே, எனக்கு எதற்கு இவ்வளவு துன்பம் என்றார். அதற்கு இயேசு அவரிடம், இத்தகைய துன்பங்கள் அனைத்தும் நான் உன்னை மிகுதியாக அன்பு செய்கிறேன் என்பதற்கு அடையாளமாகும் என்றார். இயேசுவின் இவ்வார்த்தைகளை கேட்ட அபிலா தெரசா மன நிம்மதி அடைந்தார். இதுபோன்று அவர் தன்னுடைய வாழ்வில் நிறைய துன்பங்களை சந்தித்த போது இறைவன் தன்னை துன்பங்கள் வழியாக அன்பு செய்கிறார் என உணர்ந்து கொண்டார். நம்முடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என சிந்தித்து பார்க்க இந்த நேரத்திலே அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களிலே துன்பங்களை கடவுள் அனுப்புகின்ற தண்டனையாக நாம் பார்க்கின்றோமா? ஆனால் துன்பங்களே நம்மை புடமிட உதவி செய்கிறது, துன்பங்களே நம்மை கடவுள் அன்பு செய்கிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்விலே ஆண்டவருடைய மேலான அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இத்தகைய நல்ல பாடங்களை நமக்கு கற்றுத்தந்ததுதான் இந்த புனித அவிலா தெரசாவினுடைய வாழ்க்கை என்பதை நன்றியோடு நினைத்து இந்த புனிதவதியை நமக்கு ஒரு மாதிரிகையாக தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம்.